மஹிந்த பதவி விலக தயார். டலஸ் புதிய பிரதமராக உடன்படும். டிலான் பகிரங்கப்படுத்தப்படும் திட்டம். நீக்கப்பட்டது தடை. இலங்கை மக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு. விற்பனை நிலையங்களில் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருள். வெளியானது முழுமையான தகவல். இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு ஏற்படவுள்ள நிலைமை குறித்து எச்சரிக்கை. சிங்களவர்களிடம் எப்படியிருந்த கோட்டாபய இப்படியாகின்றாரே. டொலர் நெருக்கடியால் இலங்கையில் அடுத்த சிக்கல். புதிய திட்டத்தின் கீழ் இடைக்கால அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் நலஸ் அழகப்பிரமவிற்கு வழங்க தான் உடன்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். பதுளையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இடைக்கால அரசாங்கம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டத்தை முன்வைத்தால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே பதவி விலக தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றார். இந்நிலையில் இடைக்கால அரசாங்கத்தில் புதிய பிரதமர் சஜித் என்றால் நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். எனினும் பிரதமர் டலஸ் அழகப்பெருமையினில் நான் உடன்படுவேன். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு இந்த பிரதமர் பதவி பெரிதல்ல. அவர் இந்த நாட்டில் யாராலும் முடியாத தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்த தலைவர். பிரேமதாச ஜுகம் என்பது யாருக்கும் தேவையில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்டமைக்கான அட்டையை பொது இடங்களுக்கு செல்வோர் தமது கைவசம் வைத்திருத்தல் அவசியமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதர அடிப்படையில் குறித்த தினத்திற்கு முன்னர் COVID-19 எதிரான தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் முழுமையான தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தடை செய்து வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் தற்போது பொது இடங்களுக்கு மக்கள் செல்ல கோவிட் தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டதை அடையாளப்படுத்தும் தடுப்பூசி அட்டையை கைவசம் வைத்திருப்பதை கட்டாயமாக்கும் வகையிலும் அவ்வாறு முழுமையான தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கும் வகையிலும் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலை நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்னஜேசுமன நடவடிக்கை எடுத்துள்ளார். லங்கா சதோச நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையை இலங்கையின் அனைத்து பல்பொருள் அங்காடி விற்பனை நிலையங்களுக்கும் விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அத்தியாவசிய பொருளான அரிசி தொடர்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி அமைச்சர் ஷேகான் ஷேமசிங்கவிற்கு பல்பொருள் அங்காடிகள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு தெரிய வருகின்றது. அதன்படி அடுத்த வாரம் முதல் பல்பொருள் அங்காடிகள் மூலம் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் குறித்த அரிசி கிடைக்கும் என வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது நுகர்வோர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5 கிலோகிராம் அரிசி மாத்திரமே கொள்வனவு செய்ய முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விநியோகிக்கப்படும் அரிசி வகைகளின் சில்லறை விலை 1 கிலோகிராம் நாட்டரிசி 145 ரூபாய், 1 கிலோகிராம் சம்பா அரிசி 175 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இலங்கையில் லட்சக்கணக்கானோர் தொழில்களை இழக்கும் நிலைமை ஏற்படலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை வங்கிகளும் வீழ்ச்சியடையும் அபாயம் காணப்படுவதாகவும் இதனை பாதுகாப்பதற்கு தேவையான வேலை திட்டங்களை தாமதிக்காது முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அத்துடன் எமது வங்கிகளில் இருப்புகள் இருக்கமாக இருந்தால் உண்மையில் அவற்றின் தற்போதைய பருவதி 5% இருக்கும். ஊழியர் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி இருக்குமாக இருந்தால் அவற்றின் பெறுமதியும் 50% இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி விலக கோரி சிங்கள மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்னர் வரை தமது மீட்பராக போற்றப்பட்டு வந்த ராஜபக்ஷர்களை மிகவும் அசிங்கமாக திட்டும் நிலைமைக்கு சிங்களவர்கள் மாறிவிட்டார்கள். 30 வருட போரினை நிறைவு செய்த பெருமை ராஜபக்ஷர்களை சாரும் என்பது அவர்களின் நம்பிக்கையாகும். இந்நிலையில் கோட்டாபயவை தமது நெஞ்சில் சுமந்து திரிந்தனர் சிங்களவர்கள். சிங்கள இளைஞர்கள் மத்தியில் ஹீரோவாக தேன்பட்ட கோட்டாபயவை நெஞ்சில் பச்சைகுத்தி பெருமைப்பட்டனர். இன்று அந்த நிலைமை மாறி கோட்டாபயவை கொடூரமானவராக காட்டும் வகையில் பச்சைகுத்தும் நிலை மாறியுள்ளது. இளைஞர் ஒருவர் அன்றும் இன்றும் கோட்டாபயவை பச்சைகுத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையக நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்குரிய சோதனைகளில் சித்தியடைந்த சுமார் 3 லட்சம் பேருக்கு இதுவரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என அலுவலக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் அலுவலகம் ஒரு மாதத்திற்கு சுமார் 60,000 ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதாகவும் டிசம்பர் 2021 முதல் புதிய ஓட்டுநர் அட்டைகளை அச்சிட்டு வழங்க முடியவில்லை என்றும் ஒரு செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் டொலர் நெருக்கடி காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்குரிய சோதனைகளில் சித்தியடைந்த சுமார் 3 லட்சம் பேருக்கு இதுவரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என அலுவலக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் அலுவலகம் ஒரு மாதத்திற்கு சுமார் 60,000 ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதாகவும் டிசம்பர் 2021 முதல் புதிய ஓட்டுநர் அட்டைகளை அச்சிட்டு வழங்க முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த பதவி விலக தயார், டலஸ் புதிய பிரதமராக உடன்படும், டிலான் பகிரங்கப்படுத்தப்படும் திட்டம், நீக்கப்பட்டது தடை, இலங்கை மக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு, விற்பனை நிலையங்களில் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருள், வெளியானது முழுமையான தகவல், இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு ஏற்படவுள்ள நிலைமை குறித்து எச்சரிக்கை, சிங்களவர்களிடம் எப்படியிருந்த கோட்டாபய இப்படியாகின்றாரே, டொலர் நெருக்கடியால் இலங்கையில் அடுத்த சிக்கல்,